அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இன்றே கடைசி நாட்கள். ரேஷன் கடையில் வரப்போகும் பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோஸ்க்கு பணமாக கடைசிக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி என இன்று நாட்கள் கடைசி நாட்கள் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் இகேஒய்சி லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இகேஒய்சி பண்ணிடுங்க. அதற்கான காலக்கெடு இன்றே கடைசி நாட்கள் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ரேஷன் கார்டுக்கான கேஒய்சி பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது. ஏற்கனவே 2 முறை கால அவகாசம் நீடிக்கப்படும் என எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது மீண்டும் நீடிக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இகேஒய்சி பதிவில் உள்ள சிக்கல்களால் செயல்முறை முடிக்க முடியவில்லை என அறிவிக்கப்பட்டனர். இதன் பின்னணியில் இந்த கேஒய்சி காலக்கெடு மீண்டும் 1 முறை நீடிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ரேஷன் கார்டில் பெயர் பதிவு செய்யப்பட்ட பயனாளிகள் உண்மையாளர்களா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு இந்த மையம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் ஒரு புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் தற்போது வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டார்கள். அதாவது விரைவில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் தற்போது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக தேங்காய் எண்ணெய் வந்து விலை மலிவாக ரேஷன் கடையில் குறிப்பிட்ட நாட்களில் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. இது அடிப்படையில் தேங்காய் எண்ணெய் வந்து கொள்முதல் செய்வதற்கு விவசாயிகளிடம் எவ்வளோ ரூபாய் வந்து பெற்றுக்கொள்வதற்கு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் இப்போ ரீசண்டாக அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. விவசாயிடம் இருந்து 89,000 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டு உள்ளது. மேலும் கொப்பரை தேங்காய்க்கு கிலோ 105 ரூபாய் என்பதும் பந்து கொப்பரை தேங்காய்க்கு 120 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக தற்போது அமைச்சர் பன்னீர்செல்வம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் விரைவில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய போகிறாங்க. அதே போன்று நீங்கள் உங்களோட ரேஷன் கடையில் உங்களோட கைரேகையை உங்கள் குடும்ப உறுப்பினர் நீங்கள் எல்லாமே உங்களோட கைரேகையை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.